ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ங்கிற பார்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்ஸ்லேயும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுறோம், கீழே இருந்து மேல் நோக்கி வந்து த்ரோ பண்ணுறீங்க இல்லையா, எங்கே இருந்து, ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போயிட்டே இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். எல்லா ஆப்ஜெக்டும் இல்லையா, இந்த யூனிவர்ஸ்ல வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட மோஷனும், அது ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி மூவிங்ல இருந்தாலும் சரி, அதோட பொசிஷனை வந்து டைமை வச்சுதான் சொல்லுவோம். ஏன்னா டைம்ங்கிறது இண்டிபெண்டன்ட் ஒன், எதை பொறுத்தும் அது மாறாது, அது எப்பவுமே ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே சரி, சோ அப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைமை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுக்கிறேன். இது வந்து டைம், எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, டைம் இருக்கு. தென் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்ல நான் ஒரு குவாண்டிட்டி, பிசிக்கல் குவாண்டிட்டி, எஸ் எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுக்கிறேன். நான் இங்க இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்றேன் இல்லையா, ஸ்ட்ரைட்டா த்ரோ பண்ணலாம் இல்ல ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் த்ரோ பண்ணலாம். சோ நான் இந்த மாதிரி த்ரோ பண்றேன், அந்த ஆப்ஜெக்ட் இங்க ரீச் ஆகுது. அப்ப இது ரீச் பண்ண மேக்சிமம் ஹைட், this is displacement அப்படினு சொல்லலாம். ஓகே எஸ், சோ அது எடுத்துக்கிட்ட டைம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு, இத டைம் னு சொல்லலாம். ஓகே, இப்ப நல்லா பாத்துக்கணும், இந்த ஆப்ஜெக்ட் மேல போக போக ஸ்டார்டிங்ல அதுக்கு ஒரு ஸ்பீட் இருந்திருக்கும், ஸ்பீட் வித் டைரக்ஷன், ஐ மீன் வெலாசிட்டி இல்லையா. என்ன ஸ்பீட் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மெஷர் பண்ணும் போது ஸ்டார்டிங் நம்ம த்ரோ பண்றோம்னாலே கண்டிப்பா ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கண்டிப்பா அதுக்கு இருக்கும். த்ரோ பண்ணலாம் இல்ல வேற ஏதாவது ஆக்சலரேட்டிங் டிவைஸ் வச்சு ஆக்சலரேட் பண்ணி கூட நீங்க அனுப்பலாம். ஸ்டார்டிங் அதோட ஸ்பீட் வந்து 10 meters per second வச்சுக்கோமே ஸ்பீடு. ஃபைனலா இங்க மெஷர் பண்ணும் போது அதோட ஸ்பீடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 meters per second. அப்ப ஸ்டார்டிங்ல டைம் ஐ மீன் வெலாசிட்டி மெஷர் பண்றீங்க, இனிஷியல் வெலாசிட்டி, இங்க ஃபைனல் வெலாசிட்டி, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ். ஐ மீன் 100 plus 10, 110/2 இஸ் ஈக்வல் டு 55 meters per second. அப்ப ஆவரேஜா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு பொசிஷனை கிராஸ் பண்ணும் போதும் 55 meters per second, அதாவது ஒரு செகண்டுக்கு 55 meters கிராஸ் பண்ணி போதுன்னு சொல்றோம். பட் திஸ் இஸ் ராங், ஏன்னா இது அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி தான். உண்மையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல 10 இருக்குது, இங்க 100 இருக்குன்னா கண்டிப்பா இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 90, 80, 70 இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கலாம். ஓகேவா, அப்ப அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி விட அதிகமா இருக்கு, சில இடங்கள் அதை விட கம்மியா இருக்கும். அப்ப எக்ஸாக்டா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் ஒவ்வொரு பொசிஷன்லயும் அதோட வெலாசிட்டிய நம்மளால எக்ஸாக்டா நார்மல் கால்குலேஷன்ல கால்குலேட் பண்ண முடியாது. சோ அதனாலதான் எதை இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ். சோ இதை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டோட ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு பொசிஷன்லயும் அதோட எக்ஸாக்ட் ஸ்பீட் வித் டைரக்ஷன் ஐ மீன் வெலாசிட்டிய கால்குலேட் பண்ண முடியும். ரைட், சோ அதனால இதை யூஸ் பண்ணிருக்கோம் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இதை தமிழ்ல வகைக்கெழு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரோட சொல்லலாம் டிஃபரன்ஷியல் அப்படின்னா வேறுபட்ட கணக்கீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இதுல ஒரு ஸ்லோப் நீங்க வரைஞ்சீங்க அப்படின்னா டோட்டல் எஸ், சோ இது எவ்வளவு டெல்எஸ், இது டெல்டி அப்படின்னு சொல்லுவோம். Physical quantities treated as function. Treated as a function. ஒரு ஃபங்க்ஷனா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன் எப்படி, நோட்டேஷன் எப்படி, சோ அதாவது ஃபங்க்ஷன் வேற ஒன்னும் கிடையாது. The value of y depends upon the value of x. அதாவது x ஆக்சிஸ்ல என்ன பிசிக்கல் குவாண்டிட்டி இருக்கு, டைம் இருக்கு. அப்ப x ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை பொறுத்து y ஆக்சிஸ்ல வந்து மாறக்கூடிய அந்த வேல்யூ, அதுதான் ஃபங்க்ஷன்.
அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. The value of y depends upon the value of x. இப்படி கூட சொல்லுவாங்க. Okay, good. So the calculus என்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு பிரான்ச். சோ இது எதை ஸ்டடி பண்ணும் அப்படின்னா, டு அனலைஸ் த சேஞ்ச் ஆஃப் எனி பிசிக்கல் குவாண்டிட்டி. எந்த ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டியுடைய சேஞ்ச், அந்த வேல்யூ சேஞ்சஸ் வந்து அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த கால்குலஸ்ங்கிற சப்ஜெக்ட், அந்த பிரான்ச் வந்து அவங்க அனலைஸ் பண்ணி படிக்கிறாங்க. சரியா? ஓகே, எனிவே, சோ இப்ப இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் என்ன சொன்னேன், மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியா இருந்தாலும் அது எப்படி எடுத்துப்பாங்க? ஃபங்க்ஷன். இப்ப நான் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி எடுக்கிறேன், நம்ம புக்ல இருக்கு எக்ஸாம்
இது ஒரு ஃபங்க்ஷன். இது எந்த ஆக்சிஸ்ல இருக்குன்னு ஒய், ஏன்னா டெம்பரேச்சர் வந்து டைம் பொறுத்து தான் சேஞ்ச் ஆகுமே தவிர டைம் வந்து டெம்பரேச்சர் பொறுத்து சேஞ்ச் ஆகாது. அப்ப ஒரு கிராஃப் டிரா பண்ணும் போது எது கான்ஸ்டன்ட் ஒன்னோ மாறாம இருக்கிறது அல்லது எது இன்னொன்னு டிபெண்ட் பண்ணாம இருக்குதோ அது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும், அதான் டைம். எது டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கோ அது ஒய் ஆக்சிஸ். எக்ஸாம்பிள் இங்க டெம்பரேச்சர், அப்ப இங்க நான் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறேன், ஓகேவா? அப்ப டெம்பரேச்சரோட வேல்யூ ஸ்மால் டி பொறுத்து மாறுது, முதலில் சொன்னேன் இல்லையா, ஒய்யோட வேல்யூ எக்ஸ பொறுத்து மாறுது. அப்ப ஒய் பிளேஸ்ல என்ன இருக்கு, இங்க ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம், ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டன் அஸ், ஃபங்க்ஷன் இல்லையா, கேன் பி ரிட்டன் அஸ் எப்படி எழுதலாம், y of x, y எங்கிறதுல என்ன இருக்கு டெம்பரேச்சர், அப்ப t of x ஆக்சிஸ்ல என்ன இருக்கு ஸ்மால் t இப்படின்னு எழுதலாம், ஓகே. n is equal to y is equal to இப்படின்னு எழுதலாம், இது ஜென்ரலா எழுதக்கூடியது, சரியா? ஓகே, சோ இப்ப ஒரு எக்ஸாம்பிள் வரும், இது டெம்பரேச்சர். நார்மலா வந்து டெம்பரேச்சரை பொறுத்தவரைக்கும் சொல்லியிருப்போம், டைம் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எது வரைக்கும் டில் த நோன், மத்தியானம் வரைக்கும். மத்தியானத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், திருப்பி டெம்பரேச்சர் வந்து டிகிரீஸ் ஆகும், பட் டைம் என்ன ஆகிட்டு இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அப்ப டைமை பொறுத்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிற வேல்யூ சேஞ்ச் ஆகுறதுனால அதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப இதுல ஃபங்க்ஷன் எப்படி கால்குலேட் பண்றது, நார்மலா பாருங்க ஃபங்க்ஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஓகே. சோ நமக்கு தெரியும், வி நோ தட் டெரிவேட்டிவ், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபார்ம் என்ன, டிஒய் பை டிஎக்ஸ். வி நோ தட் ஃபங்க்ஷன் இஸ் function can be written as like this, y is equal to f of x, இல்ல first derivative எழுதுங்க, dy by dx equal to d by dx of f of x. அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, derivative of the function of x with respect to x அப்படின்னு சொல்லுவாங்க. So இத எப்படி எழுதலாம், dy by dx இப்படி எழுதலாம், எப்படின்னா, see இதை நான் அப்படியே சேஞ்ச் பண்ண போறேன், சிம்பிளி இது y ஆக்சிஸ், இது சிம்பிளி x ஆக்சிஸ், ஒரு ஆப்ஜெக்டோட மூவிங், சோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமா. சோ இது y ஆக்சிஸ், சோ இது மோஸ்ட் மேக்ஸிமம் கர்வ்ட் போர்ஷன், சோ இதுல ஒரு டான்ஜென்ட் லைன், சோ இந்த மாதிரி வரையறேன், சோ இதுல ஒரு ஸ்லோப் எடுத்துப்போம், ஓகேவா, குட். சோ இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இந்த பாயிண்ட்ல இதுல வந்து பார்த்தா நமக்கு தெரியும் x axis y axis ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேல்யூ 0, 0 x, y ஓட வேல்யூ. இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இது இந்த வேல்யூ, நான் இதை x னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுல x, இந்த ஹைட் வந்து y, அப்ப x, y ன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா, குட். சோ ஒரு ஸ்லோப்ப பொறுத்த வரைக்கும் இது என்னது படிச்சிருப்பீங்க, சேஞ்ச் இன் x, டெல் x ன்னு படிச்சிருப்பீங்க, ஏன்னா மொத்தம் x, இது கொஞ்சம் தான் இருக்கு, அல்ல ஒரு பார்ட் டெல் x, மொத்தம் y, இதுல கொஞ்சம் என்னது டெல் ஒய், ஓகேவா, குட், நல்லா பாத்துக்கோங்க. அப்ப இந்த பாயிண்ட்ல எக்ஸ் கமா ஒய், அப்ப இந்த பாயிண்ட்ல எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் ஓட கோஆர்டினேட்ஸ் என்ன, இந்த பாயிண்ட்ல எக்ஸ் ஓட வேல்யூ இது வரைக்கும் எக்ஸ், அப்ப இந்த பாயிண்ட் இதுக்கு நேரம் கீழே வரது எக்ஸ் இவ்வளவு இருக்கு,
அப்ப x பிளஸ் டெல் எக்ஸ், x பிளஸ் டெல் எக்ஸ். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல ஒய் எங்கிறது இவ்வளவு கரெக்டா, அது இந்த பாயிண்ட் எங்கிறது இவ்வளவு வருது. அப்ப இது ஒய், இதுவளவு டெல் ஒய். அப்ப ஒய் பிளஸ் டெல் ஒய் இப்படின்னு எழுதலாம். ஓகேவா? சோ இதுல இருந்து ஃப்ரம் திஸ் வி கேன் ரைட் டெல் ஒய் இல்லையா, டெல் ஒய் பை டெல் எக்ஸ் ஈக்குவல் டு ஜெனரல் இக்வேஷன் பாருங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இத டெல் ஒய் பை டெல் எக்ஸ் எழுதும் எப்படி வரும், டெல் ஒய் பிளேஸ்ல என்ன போடலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் பை டெல் எக்ஸ் ஈக்குவல் டு டெல் உள்ள போயிடும் எஃப் ஆஃப் டெல் எக்ஸ் பை டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸ். இதான் இப்பதான் கண்டுபிடிக்கணும், இது மொத்தம் இது இவ்வளவு அளவு x பிளஸ், இது x, இது டெல் எக்ஸ், x பிளஸ் டெல் எக்ஸ் சேஞ்ச் இன் எக்ஸ் ஏன் டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப மொத்தத்துல இருந்து இவ்வளவுத்தையும் மைனஸ் பண்ணும், மொத்தம் என்ன, ஃபங்க்ஷன் ஆஃப் x பிளஸ் டெல் எக்ஸ் இது மொத்தம் இவ்வளவு அளவு x மைனஸ் f ஆஃப் x டிவைடட் பை டெல் எக்ஸ். சோ இதுதான் வந்து அந்த டெல் ஒய் பை டெல் எக்ஸ் ஓட வேல்யூ. இப்ப இங்க நான் லிமிட்ஸ் யூஸ் பண்றேன், இப்ப லிமிட் இங்க யூஸ் பண்ண அப்படின்னா டெல் எக்ஸ் ஓட வேல்யூ, ஐ எம் கோயிங் டு யூஸ் த லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா டெல் எக்ஸ் ஓட வேல்யூ ஜீரோ, இது குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னா ஜீரோ ஆகும், எனி நம்பர் ஆர் எனி லெட்டர் டிவைடட் பை ஜீரோ இன்ஃபினிட்டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. சோ அட் த சேம் டைம் டெல் ஒய் பை டெல் எக்ஸ் வேல்யூ can be written as dy by dx. So this is the first derivative அப்படினு சொல்வாங்க. அப்ப del y by del x ஓட வேல்யூ லிமிட் அப்ளை பண்ணி வரும்போது என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா dy by dx க்கு ஈக்குவலா இருக்கும். இல்லையா? லிமிட் del x tends to 0 del y by del x இதா இருக்கு. f of x plus del x minus f of x by டெல் எக்ஸ். எஃப் ஆஃப் அப்படின்னாலும் ஒய் ஆஃப்னாலும் ஒண்ணுதான், போத் ஆர் ஃபங்க்ஷன். அப்படி எழுதுனா வேணா இங்க என்ன போட்டுக்கலாம், ஒய் ஹியர் ஆல்சோ த சேம் ஒய். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இன்டகிரேஷன் இல்லையா. சோ இன்டகிரேஷன்ங்கிறது வந்து கவுட் பாத்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஷன், கவுட் போர்ஷனுடைய ஏரியா வந்து ஃபைண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அது ஈஸி தான், இதோட ஈஸியா இருக்கும், இதை தெளிவா பாருங்க. சோ இதை பேஸ் பண்ணி நிறைய ஃபார்முலாஸ் கூட கொண்டு வரலாம். அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா, if y is equal to in the formula idu namak idu inda part la varadhu, if y is equal to x adhaadu function undu x a irundhuchu appadina dy by dx equal to adhaadu function x power n irundhuchuna n into x power n minus 1 inda formula va therinjikittingina epperpatta problem the neenga easy a solve pannirala. ipa example if y is equal to x square irukna vechungala, appo inda formula enna dy by dx equal to n into n place la enga na irukku 2, appo 2 into x power n minus 1 n place la 2 irukku 2 minus 1 equal to 2x power 1 2x. so indha mari formulas neenga derive panni kondu varalam. so idu adukku romba mukkiyamaana onnu, nalla practice pannunga. all the best, thank you.